ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி தற்போது சாம்பியன் பட்டத்தை 5வது முறையாக கைப்பற்றி மும்பையின் சாதனையை சமன் செய்துள்ளது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர்கள் அடுத்த சீசனில் விளையாடுவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏற்கனவே கேப்டன் தோனி அவர்கள் தமது ஓய்வு குறித்து இன்னும் 9 மாதங்களில் உடல் தொகுதியை வைத்து முடிவு செய்வேன் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான அம்பத்தி ராயுடு அவர்கள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்துள்ளார். இதனால் சிஎஸ்கே அணியில் ராயுடு இடத்திற்கு யார் வருவார் என்பதை தற்போது பார்க்கலாம். அம்பத்தி ராயுடு இடத்திற்கு இந்திய வீரர்கள் வந்தால்தான் சரியாக இருக்கும். இதனால் அந்த இடத்திற்கு முதலில் ஷேக் ரசித்துக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஷேக் ரசித் அவர்கள் அண்டர் 19 கிரிக்கெட்டில் கலக்கியவர். அதிரடியாக விளையாடக்கூடிய வீரராக விளங்கும் ஷேக் ரசித் ஃபீல்டிங்கில் கில்லி போல இருப்பார். ஷேக் ரசித்தின் முழு திறமையை இன்னும் யாரும் அறியவில்லை. ஆனால் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாக பலரும் பாராட்டியிருக்கிறார்கள். இதனால் ஷேக் ரசித்துக்கு அடுத்த சீசன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த பட்டியலில் 2வது இடத்தில் இருப்பவர்தான் சேனாபதி. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சேனாபதி அவர்கள் தொடக்க வீரராக உள்ளூர் போட்டிகளில் கலக்கியிருக்கிறார். முதலாம் குவாலிஃபையர் ஃபீல்டிங்கிலும் அவர் முக்கிய ரன் அவுட் ஒன்றை செய்தது நினைவு இருக்கலாம். அதிரடியாக ஆடக்கூடிய அவர் திறமை அவரிடம் இருக்கிறது. இருப்பினும் அவரும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். ராயுடுவின் இடத்திற்கு வர சரியான மாற்று வீரராக சேனாபதி இருப்பார் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருப்பவர்தான் நிஷாந்த் சிந்து. சிஎஸ்கே அணியின் அடுத்த நம்பிக்கையை நட்சத்திரமாக இவர் வருவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது. ஜடேஜாவை போலவே சுழற்பந்து மற்றும் பேட்டிங்கில் அசத்தக்கூடியவர். நிஷாந்த் சிந்துக்கு இந்த சீசனில் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இவர் ஆடும் 11க்கு வந்தால் சிஎஸ்கேவின் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இன்னும் பலமாக வர வாய்ப்புள்ளது. இந்த பட்டியலில் முக்கிய இடத்தை பிடித்திருப்பவர் இங்கிலாந்தின் அதிரடி ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக். 16.25 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே இவரை ஏலத்தில் எடுத்ததும் நடப்பு சீசனில் அவர் 2 போட்டிகளில் மட்டும்தான் விளையாடியிருக்கிறார். பென் ஸ்டோக் தன்னுடைய முழு திறமையையும் இந்த ஐபிஎல்லில் வெளிக்காட்டவில்லை. ஆனால் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதே போல ராயுடு போன்ற ஒரு வீரருக்கு மாற்றாக பென் ஸ்டோக் களமிறங்குவது சிஎஸ்கே அணியின் ஒட்டுமொத்த பலத்தையும் அதிகரிக்கும்.